ஹாய் விவாஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாட் நெக்கில் ஃப்ளாரல் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாட் நெக் வரைஞ்சி அதில் வந்து நெக் பேட்டர்ன் போட்டாச்சு. ஸோ அந்த நெக் பேட்டர்னுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சீனி பாசி வச்சு ஒரு லைன், தென் அகெயின் எம்பாஸ்டு ஒர்க், தென் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் சீனி பாசி வச்சு ஃபைனல் பண்ணிட்டோம். தென் இந்த சைடு ஃப்ளாரல் டிசைன். ஸோ இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் தான், நானும் அங்கங்கே ஃப்ளார் போட்டுட்டு டிசைன் பண்ணது. ஸோ இங்கே வந்து மூணு கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புல்லியன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் இந்த பெரிய ரோஸ் ஃப்ளார். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைனி ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைனி ஃப்ளார் வந்து புல்லியன் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். 4x4 8 ஸ்டாண்ட் எடுத்து புல்லியன் நாட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வேறு எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு எடுத்து பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். இந்த பெட்டல் ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுக்கிறோம். இந்த புல்லியன் நாட் கொஞ்சம் டைட்டாக போட்டால் அப்படியே நின்றுக்கிறோம், அந்த ஃப்ளாராக குட்டியாக டைனியாக அழகாக வந்துடும். தென் சீக்வன்ஸ் ஒர்க். ஸோ சீக்வன்ஸ் ஒர்க்கில் ரெண்டு லேயர் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற சக்கரி வச்சு ஸ்டோன் வச்சுட்டேன், தென் அதுக்கப்புறம் சீனி பாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் எம்போஸ்டு ஒர்க், அடியில் ஒரு சீனி பாசி வச்சுட்டு ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் சீக்வன்ஸ் லைன் போட்டிருக்கேன். தென் கீழே ஃப்ளாட் சீக்வன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சீக்வன்ஸ் லைன் போட்டதுனால கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பெரிய ரோஸ் ஃப்ளார். ஸோ இதுதான் ஒரு சைடில் ஒரு ஃப்ளார் பெருசாக இருக்கும். ஸோ இதில் எப்பவும் போல் ஸ்டோன், அதுக்கப்புறம் கலர்டு பாசி யூஸ் பண்ணியிருக்கேன், தென் ஸ்டோன் செயின், கலர்டு பாசி, அதுக்கப்புறம் சீனி பாசி கோல்டன் கலர், தென் ஒரு சீக்வன்ஸ் லேயர் போட்டிருக்கேன், எம்போஸ்டு சீக்வன்ஸ் லேயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அகெயின் ஃபில்லிங் ஸ்டிச், தென் அதுக்கப்புறம் ஒரு லைன் சீனி பாசி போட்டு ஃபைனலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடி ஒர்க். ஸோ குட்டி குட்டி ஃப்ளார் தான், அதனால் கொடியும் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, சின்ன சின்னதாகவே போட்டுட்டேன். அங்கங்கே குட்டி குட்டியாக அழகாக நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீவ்ஸு அதை சுற்றி நம்ம ஒரு ஜரியில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஃபைனலாக இந்த பட் மாதிரி ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு பியூட்டிஃபுல் லுக் கொடுக்குது. பட் மாதிரி இந்த பட்டும் எதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சக்ரி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்மளோட புளியன் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு ஒரு புளியன் நாட், இங்கிட்டு ஒரு புளியன் நாட். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குட்டியாக பட் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நெக் பேட்டர்ன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.